வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ஆயுள் முதல் ஆஸ்தி வரை குருவின் வக்கர பார்வையால் மாறப்போகும் மாற்றங்கள். இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே குருவனுடைய வக்கர பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. ஸோ இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது வக்கர பார்வை. ஏன்னா சனி பார்க்குமிடம் பால் என்று சொல்வார்கள், குரு பார்க்குமிடம் கூடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவே வக்கரமடைந்ததால் அவருடைய பார்வையும் மாறுது. அதனால் நடக்கப் போகின்ற விபரீத மாற்றங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பத்தில் பிறந்த நண்பர்களே, கும்ப ராசியில் ராசிநாதனான சனி பகவானே அங்கே அமர்ந்திருக்கின்ற வேளையில் அந்த ராசிநாதன் சனிவான் வக்கிரமடைந்திருக்கிறார். நவம்பர் 15 வரை வக்கிரத்தில் தான் இருப்பார். அதனாலேயே கும்ப ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் தடைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு வேளையில் குருனுடைய வக்ர பார்வை நிச்சயம் உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் மாற்றங்களையும் செய்யும். உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடான ரிஷபத்தில் குருவன் அமர்ந்திருக்கிறார். அக்டோபர் 9 குரு வக்ரம் அடைகிறார். குருவுக்கு 5, 7, 9 எப்படிப்பட்ட பார்வை பலன் உண்டு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு 5 பார்வையாக கன்னியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கும்பத்திற்கு கன்னி என்பது 8 வீடாக அமைகிறது. அங்கே ஏற்கனவே கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது வெளிநாடு யோகங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட லாபங்கள், மறைமுகமான வேலை தொழிலால் லாபங்கள், ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சம்பந்தமான விஷயத்தில் லாபங்கள், மருந்துகள் சம்பந்தமான விஷயத்தில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. இது ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி டிக்கெட்டு, ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்னொரு பக்கம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வம்பு சண்டை, வழக்குகள் சண்டை, தேவையில்லாத பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏராளமான முறையில் உண்டு. அதேபோல் வாழ்க்கை துணையிடமிருந்து வருமானமும் வரவும் கிடைக்கக்கூடிய தருணம் இது. இது எல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. மறைமுகமாக ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணி கொண்டிருந்தால் அதில் வெளியில் தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இங்கே ஏராளமான முறையில் இருக்குது. அதில் கூடுதல் கவனத்தில் இருந்துக்கணும். மேற்கொண்டு குருவனுடைய 7 பார்வை விருச்சிக ராசியில் பதிவு, உங்களுடைய கும்பத்திற்கு அது 10 வீடாக அமைகிறது. தொழில் ரீதியான ஒரு மாற்றமும் தொழில் ரீதியான ஒரு விரிவாக்கமும் ஏற்படப் போகிறது. உங்களுக்கு பரம்பர தொழில், பூர்வீக தொழில் அல்லது உங்களுக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நெருக்கமானுடைய தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகளும் வேலையும் அமையறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது உணவு சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்றும் ஜவுளி ஆடை சம்பந்தமான தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழில் விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலில் போட்டதை எடுக்கக்கூடிய, முதலீடு பண்ணதை எடுக்கக்கூடிய வகையில் புதிய ஒரு ஒப்பந்தம், ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. இதற்கடுத்த குருமானுடைய 9 பார்வை உங்களுடைய கும்பத்திற்கு 12 இடம் மகரத்தில் பதியுது. கண்டிப்பாக சொந்த வீடு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு மாற்றம் நிகழும். ஆமாங்க, வீடு மாற்றம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டில் செலவினங்கள் பண்ணுறது அல்லது வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறுறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். மேலும் மாமியார் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடி வந்து மாமியார் வீட்டுக்கே செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் 8வீடும் 12வீடும் அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம் என்று சொல்வார்கள். அதனால் உடல் ரீதியான கவனம், அக்கறை கண்டிப்பான முறையில் தேவை. சிறிய மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய ராசிநாதன் சனிவான் வக்ரமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் சனி பகவனுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை முதல் நாளை இரவே நீங்கள் கருப்பு திராட்சை, உலர் திராட்சை என்று சொல்வார்கள், அதை நீரில் ஊற வச்சு சனிக்கிழமை காலை வரை அதை காக்காய்க்கு உணவாக இடுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள், அவமானத்திலிருந்து தப்பிப்பீங்க.
ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாமல் பண்ணிக்கிங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த தொழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.